எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது ஆவணி மாதத்தினுடைய தேய்ப்பிரை பஞ்சமியினுடைய சிறப்புகளை பத்தியும் அதே சமயத்துல நமக்கு இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு மகாபரணியம் சேர்ந்து வருது அப்படிங்கிறதால ஏற்றுவதற்கு ஏற்றுவதற்குண்டான சரியான நேரம் என்ன தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நாளினிக்கி நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான குடும்ப பிரச்சனைகளும் விலகணும் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மகாபரணி நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த மகாபரணி நாள் இன்றைக்கி நமக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய தானம் மற்றும் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான இரண்டு விளக்க பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி மகாலய பட்சம் பற்றின அனைத்து விதமான தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு பதிவு இருக்குது இப்படி இந்த மூன்று பதிவுகளையுமே இது வரைக்குமே பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் முதல்ல நம்ம யமதீபம் ஏற்றுவதற்குண்டான நேரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் யமதீபத்தை எப்படி ஏற்றணும் யமதீபத்திற்குண்டான முக்கியத்துவம் என்ன எந்த இடத்துல வைத்து ஏற்றணும் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கங்களும் நான் முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பதிவுகளில் இருக்கு அந்த பதிவை பார்க்கும் பொழுது இந்த தீபத்திற்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம யமதீபம் ஏற்றுவதற்குண்டான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை ஆறு ஏழுக்கு தொடங்கி ஆறு ஐம்பத்தைந்துக்குள்ளே நம்ம யமதீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்திடணும் நமக்கு இந்த ஏற்றக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பரணி நட்சத்திரம் சேர்ந்துருக்கு அப்போ அந்த நேரத்தில் நமக்கு பஞ்சமி திதியும் இருக்குது நீங்கள் யமதீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய வழிபாடு அனைத்துமே செய்துட்டு அந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாராய் எண்ணெய் குறித்தான நேரத்தில் நீங்கள் வாராய் எண்ணெய் சரணடையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான குடும்ப பிரச்சனைகளும் விலகி நிம்மதி சந்தோஷம்

பிரச்சனையானது இருக்கும் இல்லை குடும்பத்தில் என்னென்னக்குமே ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத நிலையானது இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பு இந்த திருமண பேச்சு எடுக்கும் பொழுதே ஒரு சில தடைகள் வரும் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான மகாபரணி நாள் அன்னைக்கு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த இரவு எட்டு மணிக்கு மேலே வாராகி எண்ணெயை வழங்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதா நம்பப்படுது பொதுவாக வாராகி எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே கோப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருளை வழங்கக்கூடியவங்க நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது

திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நாளைய நாள் நம்ம இரவு எட்டு மணிக்கு மேல மஞ்சள் கொம்பை வைத்து ஒரு பரிகாரம் மேற்கொள்ள போறோம் விரலி மஞ்சளா இருக்கலாம் குண்டு மஞ்சளா இருக்கலாம் ஏதாவது ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் கிழங்கு புதிதா இருக்கணும் நீங்க கடையில வாங்கிட்டு அந்த மஞ்சள் கிழங்கு வைத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாரா எண்ணெயினுடைய படம் இல்லைனா விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த விக்கிரகத்தையும் படத்தையும் முழுவதுமா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால போட்டிட்டு அந்த ஒரே ஒரு கொம்பு மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா அந்த மஞ்சள் கிழங்க வந்து நீங்க ஒரு மஞ்சள் கயிறுல கட்டி அம்பி மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்போ ஒருவேளை நீங்கள் வீடுகளில் விக்கிரமோ இல்லை திருவுருவப்படமோ வைத்திருக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு சிவப்பு தெரியிட்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த அகல் தீபத்தினுடைய ஜோதியில் வாராக என்ன எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் நூலில் கட்டாமல் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு தட்டுக்கு மேலே வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த மஞ்சள் கிழங்கு நீங்கள் மாலையாக கட்டுவதற்கு முன்னாடியும் சரி இல்லை மாலை கட்டி அணிவிக்கும் பொழுதும் சரி மனதை முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் விலகணும் திருமணத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகணும் அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டி அதுக்கப்புறமா நீங்க மஞ்சள் கிழங்கு மாலையை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நம்ம முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு கண்டிப்பான பலன்கள் இருக்கு அதுவும் வார எண்ணி முழு நம்பிக்கையோடு நம்ம சரணடைந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீக்குவதற்குண்டான அருளை அம்பிகை ஓடோடி வந்து அருள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கு தொழில ஏதாவது சில முடக்கங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான நாளனைக்கு எமதிபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இரவு எட்டு மணிக்கு மேல ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒரு சிவப்பு நிற வஸ்திரத்தையும் தயார்படுத்திடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சிவப்பு நிற வஸ்தில வைத்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை சேர்த்து ஒரு முடிச்சா தயார் செய்து அதை நம்மளுடைய தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றுவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தீயவைகளும் விலகி நம்ம மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர் ஒரு விலக ஏற்படுவதற்குண்டான நேர்மறை எண்ணங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி நம்ம தலைய சுற்றுனா இந்த முடிச்ச நம்ம வீட்டு பூஜை ஒரு கிண்ணத்துல தனியா வச்சுட்டு நம்ம எப்ப வாராயணியினுடைய ஆலயத்துக்கு போறோமோ அப்ப அந்த அம்பிகையினுடைய உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தாபனங்கள்ல நம்ம சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கறத செய்யணும் சாம்பிராணி தூபத்துல நம்ம கொஞ்சமாக வெண்கடுகு குங்குளியம் சேர்த்து தூபம் போடும் பொழுது அனைத்து விதமான தீய சக்திகளும் வெளியேற்றப்படுவதா சொல்லப்படுது மேலும் நம்ம வீடுகளில் வழிபாடு நித்தியமே செய்யக்கூடிய சமயத்துல கண்டிப்பா வாராய் எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் குறைந்தது மூன்று முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் இந்த அனைத்து விதமான சுபகாரிய தடைகளும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குங்குமத்தை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்பிகைக்கு மஞ்சள் கிழங்கு மாலை அணிவித்து குங்குமத்தை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான சுபகாரிய தடைகளும் விலகி சுபகாரியம் கைகூடுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது அதே மாதிரி கோவில் சென்று வழிபாடு செய்ய முடியும் பக்கத்தில் வாராகி ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகைக்கு மஞ்சள் கிழங்கு மாலை

பதிவின் மூலியமா புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி அதோடு மகாபரணி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தடைகளும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார எண்ணெய் குறித்தான நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணுங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களை பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்